ஃபர்ஸ்ட் மியூசிக்கலி டப்ஷ்மாஷ் அந்த மாதிரி இருக்கும்போது அப்போல்லாம் நான் வந்து சும்மா நார்மலாக தான் வீடியோ போட்டிருந்தேன். ஏதோ ஒரு வீடியோக்கு வந்து சாரி கட்டிட்டு லைட்டாக எடுத்து தெரிஞ்சதுக்கு வந்து லைக்ஸ் அதிகமாக இருந்துச்சு. லைட்டாக தெரிஞ்சதுக்கே அவ்வளோ லைக்ஸ் வந்துச்சு, ஏன்னா ஃபுல்லாக காட்டக்கூடாது. அந்த மாதிரி வந்து நான் அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக கிளாமர் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போது ஒரு சின்னதாக வந்து காட்டினாலும் அது கிளாமர் தான், பெருசாக காட்டினாலும் கிளாமர் தான். என்னை விட எத்தனையோ பேர் கிளாமர் பண்ணுறாங்க, எப்படி எப்படியோ பண்ணுறாங்க. அது சின்னதாக காட்டினேன், சின்னதாக காட்டினா இல்லை கொஞ்சமாக காட்டினா அது கிளாமர் இல்லைன்னு ஆகிட முடியுமா? கஷ்டம்லாம் நிறைய டெய்லியும் வரும் பிரச்சனை, ஏதாவது ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். அது ராங் நம்பர் கால் வந்து அப்படி இப்படிம்பாங்க. சில டைம் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைலாம் கூட வரும். நான் அப்படி ட்ரெஸ் போனால் எனக்கு பிடிச்சிருக்கு, அதாவது நீ இப்படி தான் போடணும் அப்படி தான் போகணுன்னா கெட்ட ஒருத்த வருது. சாரி, பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. நேற்று வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஆடியோ, நான் இதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த கொஸ்டின் போட்டீங்கன்னா அப்ப இதே ஆபீஸ்க்கு வந்து நான் பெரிய பிரச்சனை பண்ணுவேன். எப்படினாலும் அந்த ஆடியோவை எல்லாரும் கேட்டிருப்பாங்க, எல்லாரும் இது பண்ணிருப்பாங்க. கோபப்படாதீங்க. நியூஸ் கிளிஸ் நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஷா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய செலிபிரிட்டி கெஸ்ட் யார் அப்படிங்கிறது ஃப்ரேமில் என் கூட இருக்கிறாங்க, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் அவங்களுக்கு விளக்கம் தேவையில்லை அண்ட் இன்ட்ரோ தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஃபேமஸான ஒரு நம்பர் டிக்டாக் கிளைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேடம். எப்படி? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன். பிகின் வித், நீங்கள் யார், நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர் என்ன, நாங்கள் என்னவா இருந்தீங்க, எப்படி சென்னை வந்தீங்க, உங்களுடைய பயணம் பற்றி சொல்லுங்க. எனக்கு சொந்த ஊர் வால்பாறு. நான் அங்கே தான் பிறந்தது படித்தது எல்லாம் வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். சென்னை வந்து நான் ஒரு 6 இயர் மேலே ஆகுது. நீங்கள் சென்னை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் அப்படிலாம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு சினிஃபீல்டுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ லைஃப் அப்படியே போயிட்டுருக்குது, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னா ஒரு ஜாலியாக இருந்த நாட்கள்? ஜாலியாக இருந்த நாட்கள்னா நான் ஸ்கூல் படித்தது, பேரண்ட்ஸோடு இருந்தது எனக்கு ஜாலியாக. நான் இப்போ நான் பேரண்ட்ஸை விட்டு வந்து 9 வருஷம் ஆச்சு. அப்போ எனக்கு அந்த நாள் எல்லாமே எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நாள். உங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு நீங்க வர்றதுக்கான ஒரு காரணம், ஒரு ரீசன், எந்த டைம்ல அது நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு? பேரண்ட்ஸை விட்டுனா டைம்ல, அது 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டில் பேசிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பேசல. எனக்கே தெரிஞ்சிச்சு நான் இதுக்கு சினிஃபீல்டெலாம் அது உள்ள வரக்கு அவங்க அப்செட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால நானே வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு நானே தான் வந்து அவங்கள்ட்ட பேசுறதை நான் கட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கமோ சரி வேலை பார்க்கமோ சரி எல்லாமே எனக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த சினிமா வட்டத்துக்குள்ளே வரும்போது தான் நான் அவங்கள்ட்ட எந்த ஒரு கான்டாக்டோ தொடர்பு எதுவுமே கிடையாது. ஓகே, சினிமாக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து எப்போ யோசிச்சிங்க, அண்ட் ஏன் சினிமா அப்படிங்கிற ஒரு சினிமா என்னன்னா, நான் எனக்கு வந்து சினிமாவில் சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் வரணும் அப்படின்ற ஒரு எய்ம்லாம் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டம் அப்போ எல்லா குடும்பத்தில். அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஃபைன், எனக்கு ஓகே தான். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் எனக்கு வந்து நான் தனியாக இப்படி வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது வீட்டில் எங்கள் ஃபேமிலியோடு இருந்தால் அது என்னால் வாழ முடியாது. எனக்கு அந்த மாதிரி ஃப்ரீடம் கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து, நாங்கள் கிராமம் தான், அந்த கிராமத்தில் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அங்கே இருந்தால் அது நடக்காது அப்படின்ட்டு தான் நான் தனியாக வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங், நீங்கள் வந்து தொடங்கினதுலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அதுக்கான அர்த்தம் வந்து எனக்கு புரியலையா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இப்படி இருக்கிறது வந்து மற்றவங்க என்ன நினச்சாங்க, மற்றவங்க என்ன நினச்சாங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்லேருந்தே கோட் பண்ணுறீங்கள, அதுக்கான விளக்கம் என்ன? இப்போ நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இப்போ நான் எப்படி இருக்குன்னா, இப்போ இதில் 100% வந்துட்டு ஒரு 80% இல்லை 70% வந்துட்டு கேர்ள்ஸில் சொல்கிறேன் நான். பாதி பேருக்கு கிளாமர் பிடிக்கும், பாதி பேருக்கு ஹோம்லியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ஏன்னா தமிழ்நாடுன்றனால எல்லாருக்கும் ஹோம்லியாக இருக்கிறதா பிடிக்கும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் இதுதான் அப்படின்னு அது பாரம்பரியமா அப்படி தான் அவங்க முன்னோர்கள்லாம் வளர்த்து வச்சுருப்பாங்க. பட் அது இப்படி இப்போ காலம் மாற மாறப்போ, இப்போ ஒரு சின்னதாக இப்படி நான் அப்படியே கிளாமராக பண்ணி இப்படி நான் சின்னதாக வந்து காட்டினாலும் அது கிளாமர் தான், பெருசாக காட்டினாலும் கிளாமர் தான். அந்த மாதிரி என்னை விட எத்தனையோ பேர் கிளாமர் பண்ணுறாங்க, எப்படி எப்படியோ பண்ணுறாங்க. அது சின்னதாக காட்டினேன், சின்னதாக காட்டினா இல்லை கொஞ்சமாக காட்டினா அது கிளாமர் இல்லைன்னு ஆகிட முடியுமா? அது கலாச்சாரம் ஆகிடுமா? சொல்லுங்க, எப்படி காட்டினாலும் கிளாமர் கிளாமர் தானே. அதுக்காக நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் இப்படிதான் இருப்பேன். அவங்க பேச்சு நான் கேட்கணும் நிஜம் இப்பயுமே அதான் சொல்கிறேன். யார் பேச்சும் யார் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பொண்ணுங்களே இப்போ இருக்காங்க, என்னன்னா எனக்கு இப்படி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் ஏன்னா வீட்டில் திட்டுவாங்க, பார்க்குறவங்க திட்டுவாங்க, என்னோட லவ்வர் திட்டுவாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்குமே அந்த தைரியம் இருக்காது. ஏன்னா பின்னாடி ஃபேமிலி இருக்கும், அவங்க இருப்பாங்க, இவங்க இருக்கும், பயந்து சொல்லாமல் இருக்கலாம். அதாவது கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறப்போ நிறைய பேர் ஒத்துக்க மாட்டுறாங்க, கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இந்த கிளாமர் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை உங்களுடைய இன்டர்வியூஸ்லேயோ நிறைய நான் வந்து பார்க்க முடியுது என்னால்.
அந்த கிளாமர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு இது வேணும், இப்படி தான் நான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்போ உங்களுக்கு தோணுச்சு அண்ட் எதனால் அது தோணுச்சு? எப்போ தோணுச்சுன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக்கலி டப் ஸ்மாஷ் அந்த மாதிரி இருக்கும் போது அப்போல்லாம் நான் வந்து சும்மா நார்மலாக தான் வீடியோ போட்டிருந்தேன். சும்மா ஏதோ என்னதானு போட்டுட்டு இருந்தேன். அதில் ஏதோ ஒரு வீடியோக்கு வந்து சாரி கட்டிட்டு லைட்டாக எடுப்பு தெரிஞ்சதுக்கு வந்து லைக்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அப்போ லைட்டாக தெரியுது எடுப்பேன், நம்ம ஃபுல்லாக காட்டாது. லைட்டாக தெரிஞ்சதுக்கே அவ்வளோ லைக்ஸ் வந்துச்சு, ஏன்னா ஃபுல்லாக காட்டக்கூடாது. அந்த மாதிரி வந்து நான் அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக கிளாமர் பண்ணிகிட்டே இருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ண பண்ண ஒரு ஒரு வீடியோக்கும் லைக்ஸ் அதிகமாக வந்துச்சு. அதனால நான் அந்த மாதிரி பண்ணேன். ஏன்னா அதையும் லைக் பண்ணுறாங்கல்ல. இப்போ கமெண்ட் பண்ணுறாங்கன்னா கேவலமாக கமெண்ட் பண்ணுறது ஒரு 100 பேர், லைக் பண்ணுறது ஒரு 20,000 பேர் 30,000 பேர். நான் 20,000 பேர் 30,000 பேருக்காக நான் வீடியோ பண்ணவளோ அந்த 300 கமெண்ட்காக நான் வீடியோ போடாமல் இருப்பேன்னா. இல்லை இப்போது ரெண்டு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை இதை கொஞ்சம் ஓப்பனாக பேசி தான் ஆகணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி லைக் அதிகமாக வர வர சரி ஓகே நம்ம இப்படி பண்ணுறது கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா. அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் விருப்பப்படுவாங்களா? அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போக முடியாதுல்ல. அது எதாவது போக அது போக முடியாது தான். இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒரு படம்னா வந்து ஒரு கிளாமர்னா இவ்வளோ தான், இப்போ இவ்வளோ தான் லிமிட் அந்த மாதிரி இருக்குன்னா எனக்கும் இருக்குது ஒரு லிமிட், நான் இதுக்கு மேலே போக மாட்டேன் அப்படின்றது எல்லாம் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்குது. நான் சொல்றது கிளாமர்லயே வந்துட்டு இவ்வளோ 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 அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த மாதிரி கிளாமர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தெரிஞ்சுது, நான் அதுக்கப்புறம் அப்படி இம்ப்ரூவ் பண்ணேன், என்னோட வீடியோஸ் நல்லா ரீச் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்படி வர்றப்போ கூடவே இந்த ஒரு இதுவும் சொல்லுவாங்க, உங்களுடைய அப்பியரன்ஸ் வச்சோ நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் வச்சோ உங்களுடைய ரீச் ஆகணும்னு நினைக்கிறத விட உங்களுடைய திறமையை நம்புங்க, அதுதான் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் விடும் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் நிறைய கேள்வி ஐ மீன் நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அதை நிறைய கேட்டிருப்பீங்களே. ஸோ அந்த வார்த்தையை கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? திறமைனா இப்போ ஒரு ஒருத்தவங்கள்ட்டையும் ஒரு ஒரு திறமை இருக்குது. இப்போ எனக்கு கிளாமராக பண்ண பிடிக்குதுன்னா அதில் தான் திறமையை காட்டுவேன். டான்ஸ்னா எனக்கு டான்ஸ் ஆடி தான் நான் திறமையை காட்டுவேன். இல்லை ஒரு டிராயிங் வரையதோ அது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு இது இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சது தான் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது தான் அவங்க பண்ண முடியும். இப்போ எனக்கு ஆக்டிங் அவ்வளோ வராது, அதனால் நான் ஆக்டிங்கை விட டான்ஸ் பண்ணி தான் கிளாமர் பண்ணி தான் நான் வீடியோ போடுவேன். அதுக்கு எது எவ்வளோ வரவேற்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் பண்ணுவேன். ஸோ இது இது உங்களுடைய ப்ளஸ் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க இல்லையா? ஐ மீன் இதுதான் உங்களுடைய என்னால இது நல்லா பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க நம்புறீங்க? ஆமா, கிளாமர் வந்து நல்லா எனக்கு ஈஸியா வரும், நல்லா பண்ணுவேன். அதனால நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, அதனால நான் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கூட பண்ணி பண்ணுவேன். அது அது வரும், அதனால அவ்வளவுதான். இப்போ நாங்கள் வந்து கால் பண்ணி உங்களை இன்டர்வியூ கூப்பிட்ற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதில் உங்களோட உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன? கஷ்டம்லாம் நிறைய டெய்லி வரும், பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். அது எல்லாத்தையும் தட்டி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தால் நம்ம நல்லா மேலே போகலாம். இப்போ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்டு கேட்டு அதை இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. என்ன என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் டெய்லி வரும்ன்றீங்க? என்ன பிரச்சனை டெய்லி வரும்னா இப்போ நம்ம டெய்லி தான் சின்ன சின்ன பிரச்சனை தான், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சின்ன சின்ன ஒரு கமெண்ட்ஸை பார்த்து நம்ம மைண்ட் அப்செட் ஆகும், இல்லை ஏதாவது ராங் நம்பர் கால் வந்து அப்படி இப்படிம்பாங்க. சில டைம் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைலாம் கூட வரும் வீட்டில், அது இதுன்னு நிறைய பிரச்சனை வரும் சொல்கிறதுக்கு இல்லைனா. என்ன இவங்க வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஈஸியாக சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்றது அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்க்குறத வச்சு இவங்க இப்படி தான் இவங்க வந்து இந்த மாதிரி அப்படிங்கிறத பேசுகிறாங்கள்ல, ஒரு ஒரு விதமாக டிஃபைன் பண்ணுறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதை நான் எப்படி பார்க்குறேன்னா நான் தான் சொல் முன்னாடியே சொல்லிட்டேன் கேன்சர், அவங்க சொன்னாலும் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன். ஏன்னா சொல்றவங்க யாரும் யோகியம் கிடையாது. இப்போ திறந்து போட்டு போறவங்க யாரும் வந்து கெட்டவங்களும் கிடையாது, மூடிட்டு போறவங்க யாரும் நல்லவங்களும் கிடையாது. ஸோ அவங்கவுங்க பிடிச்ச வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க. இதில் வந்து நீ இப்படி அப்படி இப்போ வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எப்படி எப்படியோ ட்ரெஸ் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டிலாம் ஒரு பாலியல் ரீதியாக கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நிறைய பாலியல் அது இதுன்னு வருது. அதான் யார் என்னமோ பண்ணிட்டு போறாங்க, கண்டுக்காமட்டு அவன் அடங்கிடுவான். நீ வந்து இவன் அதை பண்றான் இவன் அதை பண்றான் அப்படி இப்படின்னு பண்ணிட்டா இன்னொரு ஆள் வந்துட்டே தான் இருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாருமே வந்து ஃபேமஸ்க்காக பண்றாங்க, இப்போ இதை அப்படி பண்ணணும் இவங்க அப்படி பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொருத்தன் வந்துட்டு அவனும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு அதை எதையும் இப்படிதான் பண்ணுவான். அதான் உடையன்றது அவங்களோட சுதந்திரம். நான் அப்படி ட்ரெஸ் போனா எனக்கு பிடிச்சிருக்கு, அதாவது நீ இப்படிதான் போடணும் அப்படிதான் போகணும்னா கெட்டவர்த்த வருது, சாரி மயிர் கூட சமம் இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன். இப்போ இது எதனால் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ உடை வந்து இப்படி தான் போடணும் அப்படி தான் போகணும் அப்படிங்கிறது எதனால் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபாரின் நம்மளையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய டெவலப்மெண்ட் அவங்களுடைய மைண்ட் செட் வேறு ஒரு இடத்துல இருக்குது, நம்மளுடைய மைண்ட் செட் இன்னும் அந்த சில விஷயங்களுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதனால் வந்து இங்கே இதை சொல்கிறாங்க அண்ட் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க, பட் இதே மாதிரி இன்னொருத்தவங்க அப்படி சொல்கிறதுக்கு தயங்கி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிறது இந்த மாதிரி பேசுகிறவங்கள விட்டுருங்களேன், உங்களை மாதிரி வரணும்னு நினச்சி அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
நான் சொல்லலாம் ஒன்றும் விரும்பலை, அவங்களோட விருப்பம். ஏன்னா அவங்கவுங்களுக்கு பின்னாடி இப்போ எல்லாராலையும் அந்த மாதிரி வெளியில் வர முடியாது. இப்போ நான் சொல்லியும் அவங்க வந்து கேட்க முடியாது. நான் அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இப்படின்னு இருக்குது, முடிஞ்சால் வரலாம். இன்னும் இதுக்கப்புறம் வளர்ற காலத்தில் வந்து இனி இப்படி தான் இருக்கும். தமிழ் இப்போ எல்லாரும் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அப்படி இப்படின்றாங்க. காப்பாற்றணும்னா கலாச்சாரம்னா உடையில மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. அதையெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உடனே ஒருத்தி இப்படி ட்ரெஸ் போடுறா, ஒருத்தி இப்படி ஆடுறா, அதில் மட்டும் ஒடியாந்து வந்துடுறாங்க. காலம் மாற மாற எல்லாம் மாறிட்டு தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்த ஒரு பாசிட்டிவ் கமெண்ட், நீங்கள் வந்து ஓகே நம்ம வந்து ஏதோ உருப்படியாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை தந்த ஒரு பாசிட்டிவ் கமெண்ட், அண்ட் என்னடா இது உலகம் இப்படி இருக்கடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்ச ஒரு நெகட்டிவ் கமெண்ட் ஞாபகம் இருக்கா? யாரு, எந்த என்ன கமெண்ட் ஞாபகம் இருக்கு? யாருலாம் தெரியாது, ஏன்னா நிறைய கமெண்ட் வரும். கமெண்ட் வந்து இவங்க அவங்கன்னு பர்டிகுலராக நான் சொல்லல. கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நல்ல கமெண்ட்ஸ் வருது. இப்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் முகத்துலேயே தெரியுது, இது வந்து நீங்கள் வேணும்னே பண்ணலை, எதுக்கோ பண்ணுறீங்க, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி நல்ல கமெண்ட்ஸும் வருது. பேட் கமெண்ட்ஸ்னால் அதை நான் மதிக்கிறதே இல்லைங்க, அதை பற்றி சொல்கிறக்கே ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ளே போகிறதே இல்லை. அது திரும்பியும் அந்த கமெண்ட்ஸில் கேட்டது தான் நானும் கேட்குறேன். ஃபஸ்ட்லேருந்தே இதை தான் கேட்டுட்ருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது உங்களுக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. அது அந்த காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள். அதான் எப்படின்னா, இப்போ நான் சின்ன வயசுலேருந்து அதான் முன்னாடி சொன்ன மாதிரி சுந்தரமாக இல்லை, எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு பிடிச்சிருக்கு. வீட்டில் அதுக்கு அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படி வீட்டில் வந்து ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வேறு மாதிரி போயிருந்திருப்பேன். வீட்டில் வந்து ஒத்துக்கிற மாதிரி கொஞ்சம் படிச்சுட்டு இல்லை வேறு மாதிரி இருக்காது, அவங்களே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடாமல் வந்துட்டு வேறு எதனா ஆக்டிங் தேடி அவங்க மூலமாகவே எதனா டீசெண்டாக ஏதாவது சீரியலோ அது ஏதாவது சின்ன சின்ன ரோலோ அந்த மாதிரி போயிருப்பேன். சென்னை வந்ததுக்கப்புறம் நான் ஜாபெல்லாம் எதுக்கும் போகல. சென்னை வந்ததுக்கப்புறம் இப்படி சினி ஃபீல்டு அப்படி இப்படின்னு தான் அழிஞ்சிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து வரப்போ தான் ஃபினான்ஷியலாக வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் சென்னைக்கெலாம் வந்தப்போ வந்துட்டு நான் ஒரு 3000 இந்த சம்திங் மணலியில் வந்து நான் வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன். சென்னைக்கு வந்தப்போ மணலியில் 3000 தான் வாடகை. அது கொடுக்குறக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போவே அப்போ கூட என் ஃப்ரெண்டு கூட தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அவளும் நானும் பாதி பாதி ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபுட்டு வாங்க காசு இருக்காது, யாருக்கிட்டையாவது போய் கடன் வாங்கி தான் அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்களே தான் குக் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஒரு ரெஸ்ட் ரூம் போனோன்னா கூட அப்போல்லாம் வந்துட்டு எல்லோரும் காமனாக போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய நிலமை மாற ஆரம்பிச்சது. 3000 வீடு வாடகையில் இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அப்புறம் அந்த டைம்ல வந்து நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய சோர்ஸ் என்ன? இப்போ நீங்கள் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயம் நீங்களே வேலைக்கு போனீங்களா, இல்லை உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? வேலைக்கெலாம் போல, ஃப்ரெண்டு கூட தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சென்னையில நான் லவ் பண்ணேன், அவங்க எனக்கு சப்போர்ட். அப்போ சென்னையில் லவ் பண்ணேன், அவங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படியே கொஞ்சம் இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, லவ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு டக்குனு காதல் அப்படின்றது ஒரு புண்ணை கேத்தனாலே வரும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கூட வந்துச்சு, இப்போ நீங்கள் கூட சிரிச்சிட்டீங்க. காதல் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் வந்து எப்படி உள்ளே வந்துச்சு? சென்னை வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுடைய லவ்? லவ்னா அவங்க ரொம்ப நான் படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்ப கேர் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சேஃபாக இருந்தாங்க. என்னையும் சரி என்னோடய ஃப்ரெண்டையும் சரி சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்கள லவ்னு கூட அதை சொல்ல முடியாது. லவ்னா அன்பு தானே, வேற ஒன்றும் கிடையாது. இல்லை லவ்னு கூட சொல்ல முடியாது. சும்மா அவங்க பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். சப்போர்ட் அப்படின்றது வந்து எப்படி வருது? இப்போ நார்மலாக சொல்கிறேன்னே, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட் வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் பல கேரக்டர்ஸ் இருக்கும், அது வெளியில் வர ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்டில் வந்து அவங்களும் பிரச்சனை தரதுக்கான ஒரு விஷயம் இல்லை, சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்காத ஒரு சூழ்நிலை வந்துச்சா? கண்டிப்பாக எனக்கு வந்தது இல்லை. கேர்ள்ஸ்னால கேர்ள் ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் அவங்களால வந்தது. அப்படியே நான் எனக்கு தெரிஞ்சு நான் பாய் பெஸ்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மி தான். அவங்க இப்போ வரைக்கும் எனக்கு கைவிட்டதில்லை, இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பாய் பெஸ்டியா பெஸ்டிஸ்ன்ற மாதிரி லைட்டா சிங்குலர் ப்ளூரலா மாறிச்சு நினைக்கிறேன். இல்ல இல்ல, பெஸ்டி தான். உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சப்போர்ட் பண்ணது உங்களுடைய பெஸ்டி தான் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு நீங்களே, அந்த நிலைமை மாறினதுக்கான காரணம் என்ன, எப்படி மாறிச்சு நிலைமை மாறினுச்சுன்னா? அதுக்கப்புறம் நான் அது அந்த மாதிரி வெளியில் அறிமுகமானது வந்துட்டு இந்த வீடியோ டிக்டாக் அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பர்சனலாக நானும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். ஷோக்கெலாம் நான் போயிட்டுருந்தேன், அந்த டான்ஸ் ஷோ அந்த மாதிரிலாம் போயிட்டுருந்தேன் நான்.
அதில் எனக்கு கொஞ்சம் கேஷ் வரும், அதெல்லாம் அப்படியே சேஃப்டி பண்ணி வச்சேன். இவங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டான்ஸுக்கான வாய்ப்பு எப்படி வந்துச்சு? நீங்கள் நிறைய சினிமாக்கள் தேடி சான்ஸ் தேடி போனதுனால அந்த மாதிரி? நான் நிறைய மூவிஸ் கூட பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி இன்டர்வியூஸ் இருக்கு, நிறைய மூவிஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஒன் டேக்கு வந்து 1,500 அந்த மாதிரி சேலரிக்கெலாம் நான் போய் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவும் ரிலீஸ் ஆனதில்லை. இந்த டிக்டாக்ல அது உங்களுக்கு லைட்டாக ஒரு மன உளைச்சல் பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவும்? கண்டிப்பாக கிடையாது, எந்த ஆப்புமே இல்லைனாலும் இந்த இலக்கிய எல்லா இடத்துலயும் ஒழிச்சுட்டு தான் இருப்பேன். ரெண்டு கை ரெண்டு கால் இல்லைனாலும் இந்த காலி பழச்சு பண்ணாங்கிற மாதிரி. உங்களுக்கு உங்களுக்கு டிக்டாக்ல பிடிச்ச செலிபிரிட்டிஸ் அப்படின்னா யாரு, எதனால பிடிக்கும்? செலிபிரிட்டி அப்படிலாம் கிடையாதுப்பா. நீங்க வந்து ஜிபி முத்து அவர்களுடைய வெறித்தனமான ஃபேன்ன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். இல்லை, அவர் பிடிக்க என்னன்னா அவர் பேசுறது, ஏதாவது ஒரு சோகத்துல இருந்தா கூட அவங்க பேசுறத பார்த்தா சிரிப்பு வந்துடும், அவ்வளோ அதை வேற ஒன்றும் கிடையாது. சமீபத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. நேற்று வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஆடியோ கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இல்லை இல்லை வேணா அந்த கொஸ்டினே நீங்கள் போடக்கூடாதுன்ற நான் கேட்கறதுக்கு இல்லை அந்த கொஸ்டினே வே அந்த கொஸ்டினே வேணான்னு சொல்கிறேன் நான். அப்புறம் எதுக்கு கேட்கறதுக்கு இல்லைன்றீங்க? அந்த கொஸ்டின் போட்டிங்கன்னா அப்போ இதே ஆஃபீஸ்க்கு வந்து நான் பெரிய பிரச்சனை பண்ணுவேன். ஆஃபீஸ் முன்னாடி தீங்கு எப்படினாலும் அந்த ஆடியோவை எல்லாரும் கேட்டிருப்பாங்க, எல்லாரும் இது பண்ணிருப்பாங்க. என்ன பாய், நான் கிளம்புற கேப் புக் பண்ணுங்க. கோவப்படாதீங்க. இது இன்டர்வியூ ஃபார் இன்டர்வியூ போஸ்ட் ஆகும்.